வீட்டில் இருக்கிற வீட்டில் இருக்கிற குழந்தைகள் மீது அன்பு செலுத்துங்கள். எப்போ பார்த்தாலும் டிவி பார்த்துக்கிட்டே உட்காந்துட்டு இருக்க வேண்டியது. இங்கே இருக்கிற தாய்மார்களையெல்லாம் நான் சொல்லவே இல்லை, நீங்கள்லாம் டிவி பார்க்காம இங்கே வந்து கோயிலில் வந்து உட்காந்துட்டுருக்கீங்க. நான் டிவி பார்த்துட்டு இருக்கிறவங்கள சொல்கிறேன், ஏன்னா நாம் ஒழுங்காக போய் வீடு சேரணும். எல்லாம் சீரியலையும் பார்க்க வேண்டியது. பிள்ளைங்களை போய் படுறா இல்லைன்னா கொண்டு போய் டியூஷனில் கொண்டு போய் விட்டுற வேண்டியது. எல்லா கோச்சிங் சென்டர்லையும் கொண்டு போய் விட்டுற வேண்டியது. அப்புறம் வீட்டில் இருக்கவே இருக்குது ஃப்ரிட்ஜின்னு ஒன்று. இந்த ஃப்ரிட்ஜு கண்டுபிடிச்சவன் இருந்தானா தூக்கு போட்டே செத்து போயிடுவோம். ஒரு மாதத்துக்கு மாவாட்டி உள்ளார தள்ளி முதல் வாரம் இட்லி, ரெண்டாவது வாரம் தோசை, மூணாவது வாரம் பணியாரம், நாலாவது வாரம் வந்து உப்புமா, இட்லி சுட்டு உப்புமான்னு அப்படி வகை வகையாக, அப்புறம் அதில் எல்லாமே இருக்கு. ஃப்ரிட்ஜுக்குள்ளார இல்லாத வகையே இல்லை. புருஷன் கேட்டான் பொண்டாட்டியை பார்த்து, கண்ணு போன வாரம் ஒரு புளிக்குழம்பு வச்சியே ரொம்ப நல்லா இருந்துச்சு, அந்த மாதிரி ஒரு புளிக்குழம்பு எனக்கு வச்சு தரையா? அதே புளிக்குழம்பே இருக்குதுங்க அத்தான் அப்படின்னு எடுத்து கொடுத்தா. வீட்டில் இருக்கிற குழந்தைங்களை எரும மாடு நல்ல பேரை வச்சுவிட்டு, குழந்தைக்கு நல்ல பேர்னா நாராயணா முருகான்னு ஏதோ ஒரு பேரை வச்சுவிட்டு கூப்பிட்றதே சனியன். எரும மாடு வந்து வந்து பிறந்திருக்கு பாரு, அப்போ மாதிரியே திருட்டு மொழி கூப்பிடும் போதே. அப்புறம் அதில் வேற சொல்கிறது, அம்மா உஷாரா உங்களை மாதிரி இல்லைங்க, என் பிள்ளைய நான் ரொம்ப நல்ல பையனாக வளர்ப்பேன் அப்படின்றது. அப்படின்னா என்ன அர்த்தம், உங்கள் அம்மா உன்னை உருப்படியாக வளர்க்கலடா அப்படின்றது புருஷனையும் சேர்த்து சொல்லிடுறது. பக்தி செலுத்துவதனாலேயோ, தொண்டு செலுத்துவதை தொண்டு செய்வதனாலேயோ, அல்லது அறிவுடன் இருப்பதனாலேயோ எந்த பயனுமே இல்லை. அதான் உண்மை. பக்கத்து வீட்டு பாட்டி காசிக்கு போகலான்னு பக்கத்து வீட்டுக்காரர் ரொம்ப முடிவு பண்ணி பாட்டி எப்படியாவது காசிக்கு அனுப்பலான்னு ஒரு முடிவு பண்ணார். பக்கத்து வீட்டு பாட்டியை காசிக்கு பாட்டி வந்து காஷ்மீருக்கு காசிக்கு போகிறதுக்கு டிக்கெட்லாம் புக் பண்ணிட்டார். போக மாட்டேன்னு அட முடிக்குது. ஆனந்தாயம்மாள்னு அந்த பாட்டி பேர். போக மாட்டேன்னு, காசிக்கு போக மாட்டேன்னு ஒரே அடம். அவர் எப்படி எப்படியோ கெஞ்சி பார்க்குறார், அம்மா போயிட்டு வாம்மா, வயசு வந்து 60 மேலே ஆகுது, கொஞ்சம் நடவுடையாக இருக்கிற, இப்போ போனேன்னு. நானும் பாட்டியை கூப்பிட்டு, பாட்டி காசிக்கு ஏன் போக மாட்டேங்கிற சொல்லு, பதில் சொல். டிக்கெட் புக் பண்ணியாச்சு, 15 டூரு, சொந்தக்காரங்க எல்லாம் போகிறாங்க, உனக்கு எல்லா சௌகரியமும் பண்ணியாச்சு, ரூம் போட்டாச்சு, நீ ஜாலியாக எங்கே வேணாலும் காரில் தான் போகிற, அங்கே அந்த கேதார்நாத் போகிறது கூட உனக்கு தூக்கிட்டு போகிறது கூட ரெடி பண்ணிட்டாரு, ஏன் நீங்கள் போக மாட்டேங்கிறீங்கன்னா பாட்டி ஒரே பதில் சொல்லுது, வாணி ராணி சீரியல் பார்க்காம என்னால் இருக்க முடியாது. எவ்வளோ திமிர் இருக்கணும் பாட்டிக்கு, வாணி ராணி சீரியல் பார்க்காம என்னால் இருக்க முடியாது, அதனால நான் காசி போகல. அப்புறமேலு பாட்டியை கூப்பிட்டு, பாட்டி கவலைப்படாத, சீரியல் தானே நீ பார்க்கணும், 15 நீ டூர் போயிட்டு வர வரைக்கும் என்னென்னலாம் டிவியில் வருதோ அத்தனையும் ரெக்கார்ட் பண்ணி உனக்கு சீடியாக பண்ணி சீடி போட்டு நீ வந்தவனை கொடுக்க வேண்டியது இந்த உமா தேவராஜனோட பொறுப்பு, கவலைப்படாத. நீ ட்ரெயினுக்கு ஏற போய் காசியில் போய் பத்ரிநாத் கேதார்நாத் எல்லா நாத்தும் பார்த்துட்டு கயாவுக்கு போகிற, காசியில் குளிக்கிற, ஹரிச்சந்திரா காட் போகிற, எல்லா இடத்துக்கும் போய் பார்த்துட்டு நீ வர, கவலைப்படாமல் வாப்பாட்டின்னு சொல்லி ட்ரெயின் ஏற்றி, ட்ரெயினையும் 2 தட்டு தட்டி பத்திரமா போயிட்டு வாப்பாட்டின்னு, பாட்டியும் 2 தட்டு தட்டி ட்ரெயின் ஏற்றி அனுப்பிவிட்டாச்சு. 15 பாட்டி செம்மையாக எல்லா ஊர்லேயும் போய் சாமி கும்பிட்டுட்டு பக்தியோடு திரும்பி வந்துச்சு. வந்த உடனேயே அந்த காசி பிரசாதம் கொடுத்துச்சோ இல்லையோ, எங்கே வாணி ராணி சீடின்னு கேட்டுச்சு. வந்தோடனே முதல் வேலை சீடி கொடு பாட்டி, திருநீர் கொடு பாட்டின்னு நான் கேட்குறேன், அது சீடி கொடு, அப்போ தான் திருநீர்ந்து என்னத்தை பண்ணுறது நான். பாட்டி காசி தீர்த்தோம் அப்படின்றேன், வாணி என்னானா ராணி என்னானான்னு பாட்டி. சரின்ட்டு என்னடா பெரிய எமிசியாக இருக்குதுன்னு அப்புறம் போய் வீட்டிலேருந்து சீடி எடுத்துகிட்டு வந்து, ஒரு வேளை கொடுக்கலன்னா என் கதி அதோ கதி தான். அப்புறம் பாட்டிக்கிட்ட சீடி கொடுத்த உடனே உடனே போச்சு, பேர பையனை கூப்பிட்டுட்டே போடுறா சீடியை அப்படின்னு சொல்லி காலை நீட்டி போட்டு சீடி பார்த்துச்சிங்க.
பார்த்துக்கிட்டே இருந்துச்சு பாருங்க, பாட்டிக்கு திடீர்னு ஹார்ட் அட்டாக். என்ன பண்ணுறது, ஒன்றுமோ என்ன பண்ணுறதுனே தெரியாமல் உடனே நாங்கள் காரெல்லாம் பிடிச்சி கோகுலம் ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் அட்மிட் பண்ணி ஐசியூவில் சேர்த்தியாச்சு பாட்டியை. ஐசியூவில் சேர்த்தி பாட்டிக்கு ஹார்ட் அட்டாக் வந்து மைல்டாக தான் இருக்குது, பரவாயில்ல ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு டாக்டர் சொல்லிட்டாரு. எல்லாம் செக்லாம் பண்ணி எல்லாம் கரெக்ட் பண்ணி பாட்டியை வந்து ரெடி பண்ணி அப்புறம் டிஸ்சார்ஜ் பண்ணி கூட்டிகிட்டு வந்துட்டோம். வந்து பாட்டி 15 நாள் காசிக்கு போச்சு, ஒரு பிரச்சனையும் இல்லை. ட்ரெயினில் நல்லா போயிருக்குது, நல்லா சப்பாத்தி சாப்பிட்ருக்குது, ஆப்பம் சாப்பிட்ருக்குது, என்னென்னலாம் சாப்பிட்டு நேரம் நேரத்துக்கு டீ குடிச்சிருக்குது, எல்லாம் மருந்து மாத்திரை எல்லாம் சாப்பிட்ருக்கு. போய் கயாவில் குளிச்சிருக்கு, காசியில் குளிச்சிருக்குது, அப்புறம் வந்து இது பிருந்தாவனம் போயிருக்கு, எல்லா இடத்துக்கும் போயிருக்குது. கேதார்நாத் பத்ரிநாத் போகும்போது கூட பாட்டிக்கு ஹார்ட் அட்டாக் வரலைங்க, எதுவுமே ஆகல. 15 நாள் போயிட்டு வந்த பாட்டிக்கு எதுவுமே ஆகல. எப்படா இந்த ஹார்ட் அட்டாக் வந்துச்சுன்னா, இந்த சீரியல் பார்த்துக்கிட்டே இருந்ததில் சிடி போட்டு அது பார்த்துக்கிட்டே இருக்கும்போது இந்த நடுவில் ஏதோ ஒரு கேரக்டர் வந்து இவருக்கு பதில் அவர்னு போட்டிருக்கான், அது வந்து தெரியல. தெரியாமல் பாட்டி ஐயோ அதுக்குள்ளார இவன் அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டான், அப்பா அவ அப்படின்னுச்சு பாருங்க, நெஞ்சி வெடிச்சிருச்சு. ஐயோ அதுக்குள்ளார இவன் அவளை விட்டுட்டு இவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டானா அப்பா அப்படின்னு ஒன்று பாட்டிக்கு நெஞ்சு வெடிச்சிருச்சு. இதுலேருந்து என்ன, சீரியலை பார்த்து சீரியஸ் ஆகிறாங்க நம்ம பாட்டிமாரு. காசியை விட முக்கியமானது எனக்கு சீரியல் தான் அப்படின்ற நிலைமைக்கு இன்னைக்கு சமூகம் போயிட்டுருக்குது. இது என்ன ஆகுமோ தெரியல, ஒரு வகையில் இது இப்படி போயிட்டுருக்குது. அது கூட பரவாயில்ல, நான் ஒரு நாள் ஒருத்தர் வீட்டுக்கு போகிறேன், எங்கேங்க பிள்ளைங்க என்ன கிரிக்கெட் விளையாண்டுட்டு இருக்காங்க அப்படின்னாரு. என்னடா சாயந்தர நேரத்தில் ஏன் கிரிக்கெட் விளையாடுவான், எங்கேங்க என்ன தான் அங்கே தாங்க அப்படின்னார். கதவு சாத்தியிருக்குது, கிரிக்கெட் விளையாடுற அளவுக்கு இவர் வீட்டில் மைதானம் கட்டியிருக்கிறாரோன்னு கதவை திறந்து பார்த்தா கம்ப்யூட்டரில் கிரிக்கெட் விளையாண்டுட்டுருக்கான் பையன். இது இது ஒரு பக்கம் இப்படி நடந்துகிட்டு இருக்குது. வீட்டில் உள்ளவங்களே ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்க மாட்டேங்கிறாங்க. உண்மையா பையா, பையன்கிட்ட அம்மா பேச மாட்டேங்கிறா, அம்மா கிட்ட பையன் பேச மாட்டேங்கிறான், அதிகமாக எதையும் எதிர்பார்க்கல பேச சொல்கிறாங்க. பையன்கிட்ட அம்மா பேச மாட்டேங்கிறான், அம்மா கிட்ட பையன் பேச மாட்டேங்கிறான். பையன் அம்மா கிட்ட பேசலான்னு வரும்போது அம்மா சீரியல் பார்க்குறா, அம்மா பையன்கிட்ட பேசலான்னு வரும்போது பையன் ஃபோனில் விளையாண்டுட்டு இருக்கான். சரியா, வீட்டுக்காரர்கிட்ட பேசலான்னு நினைக்கும் போது அவர் கம்ப்யூட்டரில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கார். குடும்பம் குடும்பமாக இருக்குமா சொல்லுங்க. இப்படி இருந்தால் எதை நோக்கி நாம் போய் கொண்டிருக்கிறோம், நல்லா யோசிச்சு பாருங்க, எதை நோக்கி நாம் போய் கொண்டிருக்கிறோம். அன்புனா என்ன அப்படின்றத காட்டுறதுக்கு சீதா பிராட்டி ராமபிரான் காட்டுக்கு போறேன்னு சொன்ன உடனே இவ என்ன பண்ணா, யாரையும் எதுவும் கேட்கல. சீதா பிராட்டி யாரையும் எதையும் கேட்கல, நேராக போனால் தன்னுடைய ஆடை அணிகலன்களையெல்லாம் மாற்றிக்கொண்டு மர உரி தரித்து கொண்டு வந்து நிற்கிறார். இப்போ ராமன் கேட்டான், காடு ரொம்ப சுடுமேனா, காடு ரொம்ப சுடும், என்ன சுடும், அங்கே பரல் கற்களாக இருக்கும், தண்ணீர் கிடைக்காது, நேர நேரத்துக்கு உணவு கிடைக்காது, விலங்குகளோட தொல்லை இருக்கும், நச்சு பாம்புகள் இருக்கும், ராட்சசர்களுடைய தொல்லை, அரக்கர்களின் தொல்லை, மாயையின் தொல்லை, என்னென்ன பிரச்சனை வரும்னே தெரியாது. அந்த காட்டுக்குள்ளே இந்த இளம்பெண்ணை அழைத்து கொண்டு போவது சரியா முறையான்னு ராமன் பயந்து கொண்டு சீதையை பார்த்து சொன்னான், அம்மா நீ வர வேண்டாம், காடு ரொம்ப துன்பமயமானது, அது உன்னை துன்பப்படுத்தும், அந்த காட்டுக்கு நீ வராதம்மான்னு சொன்னான். அவ சொன்னா, நீ பிரிவினும் சுடுமோ அப்பெருங்காடு, உங்களை பிரிந்து இருப்பதை விடவா அந்த காடு எனக்கு துன்பத்தை தரப்போகிறது. ஒற்றுமையாக நாம் என்ன பண்ணுறோம், எல்லாரும் ஒன்றா இருக்கிறோம், குடும்பத்தில் எல்லாரும் ஒன்றா இருக்கிறோம், ஒற்றுமையாக இருக்கிறோமா, அதை தான் பார்க்கணும்.
அந்த குடும்பத்துல எல்லாம் அம்மா அப்பா பிள்ளைங்க எல்லாம் இருக்கிறாங்க, ஒன்றாக இருக்கிறார்கள், ஆனால் ஒற்றுமையாக இருக்கிறார்களா? நாம எல்லாரும் பிரியாம இருக்கிறோம், ஆனா பிரியமாக இருக்கிறோமா? அது ரொம்ப முக்கியம். பிரியாம இருக்கிறது முக்கியம் இல்ல, பிரியத்தோடு இருக்கிறோமா என்பது ரொம்ப முக்கியம்.